அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ராகுவோட காரகத்தை பத்தி பார்ப்போம். பொதுவா ராகு அப்படிங்கிறது இது ஒரு கிரகம் இல்லை, இது வந்து கிரகங்கள் என்பது ஏழு கிரகம் தான் மொத்தமாகவே. அதாவது நம்ம ஜோதிடத்தில் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாள் சொல்லியிருக்கோம் இல்லையா. சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை, புதனுக்கு புதன்கிழமை, குருவுக்கு வியாழக்கிழமை, சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கு சனிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே இதுக்கெல்லாம் கிரகங்கள் எதுவும், இந்த ராகு கேதுக்கு நாட்கள் எதுவும் இல்லை. ஏன்னா அது கிரகம் இல்லைங்கிறதால இது வந்து செயற்கை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பூமியோட நிழல், சந்திரனோட நிழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நிழல் அப்படின்னாவே இருட்டு அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட இது வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களால் நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்ட கிரகங்கள். பொதுவாக ராகு அப்படிங்கிறது சனி மாதிரி, கேதுங்கிறது செவ்வாய் மாதிரி. அது என்னுடைய புத்தகத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். ராகுவோட காரகத்தில் பெரும்பாலான காரகங்கள் சனியோட காரகம் என்னவோ அதை பில்டப் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாரி கேதுவோட காரகம் செவ்வாயோட காரகம் எதுவோ அதை பில்டப் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ சனியோட காரகம் போட்டிருக்கு இல்லையா, அந்த சனியோட காரகத்தை எப்படி சொல்லியிருக்குமோ அதை அப்படியே மிகைப்படுத்தினா என்னவோ அதுதான் ராகுவோட காரகம். இந்த ராகு என்பது உடலில் உள்ள சுவாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். இந்த ராகு வந்து அதாவது குறிப்பாக நுரையீரலை, உடம்பில் வந்து நுரையீரலை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் இந்த ராகு. இன்றைக்கு இந்த கொரோனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பாதித்தவங்களுக்கு ராகு கெட்டு போனவங்க தான் அதிகமான பாதிப்பு வரும். ஏன்னா அதுதான் அந்த கிருமி போய் நுரையீரலை போய் தாக்குது இல்லையா. அந்த மாதிரி மீனிங்கில் இந்த நுரையீரல் அப்படிங்கிறதுக்கு காரகன் வந்து, ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு காரகன் வந்து நம்ம சூரியன் சொல்கிறோம். அதேமாதிரி நுரையீரல் அப்படிங்கிறதோட காரகம் வந்து ராகு. ஏன்னா இந்த நுரையீரல் வந்து விரிவடையுது இல்லையா, சுருங்கி விரிதல், சுருங்கி விரிதல், இந்த விரிவடைதல் அப்படிங்கிறது ராகுவோட காரகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அலர்ஜியால், அலர்ஜி என்பது ராகுவோட காரகம். அதாவது அலர்ஜி என்பது ஒவ்வாமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது ராகு என்பது செயற்கை கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இயற்கையான விஷயத்திலிருந்து மாறுபடும் போது தான் அந்த அலர்ஜி அப்படிங்கிறது வரும். டஸ்ட் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. உடலில் உள்ள அதாவது தடிப்புகள் அப்படிங்கிறது இந்த ராகுவோட காரகம். அதாவது உடலுக்கு எது எதெல்லாம் இயற்கையான விஷயமா இருக்கோ அதெல்லாம் உடம்பு ஏற்றுக்கும், செயற்கையான விஷயத்தை உடம்பு ஏற்றுக்காது, அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதுதான் நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம். உடலில் ஏற்படும் தடிப்புகள் அதான் விகாரம். இந்த அலர்ஜி வரும்போது உடம்பில் சில தோல் பகுதியில் சில பகுதி இது தடிப்பு இது மாதிரிலாம் வரும். அதுதான் அது ராகுனாவே விகாரம். அதாவது எதையும் பெரிதுபடுத்துவது ராகுவோட காரகம். அதனால்தான் பாம்பின் தலை அப்படின்னு சொல்கிறோம், பாம்பின் தலை. அப்போ பாம்போட தலைப்பகுதி என்பது ராகு, வால் பகுதி என்பது கேது அப்படின்னு சொல்கிறது. பாம்பு அப்படின்னாவே ராகு கேது தான் குறிக்கும். அதில் நம்ம பழைய நூட்களில் கரும்பாம்பு செம்பாம்பு சொல்லுவாங்க. அதான் பாம்பின் தலைப்பகுதி. தலைப்பகுதி பெருசாக இருக்கிறதால எதையும் பெரிதாக காட்டுவது என்பது ராகுவோட காரகம். ஓகேங்களா. சில விஷயம் பெருசாக போகும்போது அது பிரம்மாண்டமாக தெரியும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சில விஷயம் பெருசாக போகும்போது அது விகாரமாக தெரியும். அதாவது ஒருத்தருக்கு ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகுவாக இருந்து அது எட்டாவது வீட்டுக்கும் தொடர்பு கொண்டால் பற்கள் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோம். பற்கள் வந்து பெருசாக இருப்பதால் அது விகாரம் அப்படின்றோம். ஒருத்தருக்கு நாலாவது வீட்டு சப்ளாட் ராகுவாக இருந்து அது வந்து பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது வீடு நல்ல பெருசாக, நல்ல அழகாக, நல்ல பெரிய வீடாக, ஃப்ரண்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, இங்கே பிரம்மாண்டம் எடுக்கிறோம். அதாவது ராகு நல்லா இருந்தால் அது பிரம்மாண்டம், அது கெட்டு போனால் என்ன அர்த்தம், அது எட்டாவது வீட்டையோ பன்னிரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது அது விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சனியின் பெரும்பாலான காரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். சனியோட பெரும்பாலான காரகங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ராகுவோட காரகமாகவே சொல்கிறோம். அதாவது சனியோட காரகம் எது எதுவோ அதை விரிவுபடுத்தி சொல்கிறது தான் அந்த ராகுவோட, அதை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறது தான் ராகுவோட காரகம். அதாவது சனி என்பது திருட்டு அப்படின்னா, சின்ன ஒரு பிட்பாக்கெட் என்பது சனியோட காரகம்னா, ராகு வந்து கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புரிஞ்சுங்க ராகுக்கும் சனிக்கு என்ன வித்தியாசம்னு. சனியோட காரகம் என்னவோ அதை பில்டப் பண்ணுறது தான் ராகுவோட காரகம். அதனால தான் சனியின் பெரும்பாலான காரகங்கள் அப்படியே ராகுக்கு பொருந்துற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். பேய் பிசாசுகள், ஓகேங்களா. அந்த பேய் பிசாசு அப்படின்னா அந்த விகாரமான தோற்றம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது பேய்ங்கிறது ரொம்ப அழகாலாம் இருக்குது. பேய் பிசாசுனாவே தலையை விரித்து போட்டுட்டு ஒரு மாதிரி இதுவாக நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம் இல்லையா,
ஒரு விகாரமாக இருக்குது, ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த ராகு வந்து ராகு கேதுகள் வந்து அமானுஷ சக்திகள் அப்படிங்கிறது, இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் வச்சுக்கோ நம்ம ஆகலாம் ஓகேங்களா. பேய் இருக்கா இல்லையாங்கிறது அமானுஷ சக்திகள் அப்படிங்கிறது இன்னும் உலகத்தில் இருக்க தான் செய்யுது. சில பேர் சொல்கிறாங்க இறந்துட்டவங்க ஒருத்தவங்க வராங்க போகிறாங்க நடமாட்டம் இருக்குது அது இதுன்னு சொல்லி சொல்லும்போது 99% அது வந்து பொய்யாக இருந்தாலும் கூட 1% ஏதோ உண்மையாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. அந்த வகையில் இந்த அமானுஷ சக்திகள் அப்படிங்கிறது இந்த ராகுவோட காரணம். அதாவது ராகு கேது கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ராகு கேது யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ இவங்களுக்கு அமானுஷ சக்திகள் மூலமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் மாந்திரிகம், பேய் பிசாசுன்னு வரும்போதே அங்கே மாந்திரிகன் ஒன்று வந்துடுறது இல்லையா. பேய் பிசாசுன்னு வரும்போதே அங்கே மாந்திரிகன் ஒன்று வந்துடும். இது எதுக்கு அப்படின்னா, மாந்திரிக துறையில் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராகு கேது வந்து அவர் ஜாதகத்தில் 2, 4, 6, 10 பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த பேய் பிசாசு மாந்திரிகம் இந்த கனவுகள் இதெல்லாம் வரக்கூடிய, அதாவது பேய் கனவுகள் இதெல்லாம் வரது ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ராகு வந்து 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த பேய் பிசாசு சம்பந்தமான வகையில் ஒரு பயம் இருக்கும். அது பேய்க்கு பயப்படாதவங்க யாரும் இல்லை, அது வேறு விஷயம், எல்லோரும் பேய்க்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. இதில் ராகு கேது வந்து 8வது வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு, குறிப்பாக 3வது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்து 8வது வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களாம் அந்த பேய் பிசாசு சம்பந்தமான வகையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் செய்வினை, செய்வினைன்னா என்ன, ஒரு விஷயத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கல, திடீர்னு நல்லா இருக்கார் அவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது செய்வினைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த செய்வினை, இந்த செய்வினை இருக்கா இல்லையான்னு கிட்ட கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான், ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது. ஏன்னா இந்த சூன்யம், சூன்யம் செய்வினைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சூன்யம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, அது எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கே ஒழிய வைக்கிறதுக்கு யாரா இருக்காங்களா பாருங்கள். அப்போ இதெல்லாம் இந்த ராகு கேதுனாவே இந்த சனியோட காரகத்தை பில்டப் பண்ணக்கூடிய காரகனாவே குறிப்பாக நிறைய ஏமாற்று வேலைகள் அப்படிங்கிறது ராகுவோட காரகம். ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் 8வது வீட்டையும் 10வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துருவாங்க. வெறும் 8வது வீட்டில் மட்டும் தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஏமாறக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த 8, 10 அப்படின்னு காம்பினேஷன் வரும்போது ராகு கேது வந்து, ராகு வந்து 8வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக இருந்து 8க்கும் 12க்கும் 8க்கும் 10க்கும் ஒரே உபநட்சத்திரமாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் 2, 4, 6, 10 அல்லது ராகு வந்து 8வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது 10வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி ஏமாற்றி, அதாவது பிரமிப்பை ஏற்படுத்தி, ஒரு பிரமிப்பு இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ராகுவோட காரகம். குறிப்பாக இந்த ராகு கேது வந்து நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோ கூட சொல்லுவாங்க, ஃபோட்டோவில் என்னென்னா இருக்கிறத கொஞ்சம் கலர் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம்னா நம்ம வந்து ராகு கேதுவோட ராகுவோட காரகம், கேது இல்லை ராகுவோட காரகம், ராகு வந்து இருப்பதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற வகையில். அப்போ இந்த பேய் பிசாசு இது எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாவெல்லாம் எடுப்பாங்க, நீங்கள் நிறைய சினிமாலாம் பார்ப்பீங்க, அது பேய் வரும்போது அப்படியே காற்று உசுன்னு காற்று அடிக்கும், ஜன்னல்லாம் உடையும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தி ஒரு பயமுறுத்தி ஒரு பண்ணுறது தான் இந்த ராகுவோட காரகம் சொல்கிறது ஆகலாம். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு என்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் 8, 10 தொடர்பு கொள்ளும்போது இதை வைத்து ஏமாற்றக்கூடிய தொழிலை பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதான் எதையும் பெரிதுபடுத்துவது அப்படிங்கிறது, அதான் ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி பயமுறுத்தி பிரம்மாண்டப்படுத்தக்கூடியது என்பது ராகுவோட காரகம். அதாவது ராகு எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமாக உள்ளதோ அந்த பாவ சம்பந்தமான விஷயங்கள் இருப்பதை காட்டிலும் பெரியதாக தெரியும், ஒரு பலூன் மாதிரி ராகு அப்படிங்கிறது சரிங்களா. ஏன்னா அதுக்கு காற்று ஊதுனோடனே பெருசாகிட்டு போதும் இல்லையா, அவர் பஞ்சு மிட்டாய் மாதிரி அப்படி எடுத்துங்க. அதுக்கப்புறம் மனக்குழப்பம்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த மனநோய்க்கெலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா சந்திரனை தான் சொல்லுவோம். பொதுவாக மனநோய் அப்படின்னா சந்திரன் தான் மெயின் காரகன். சந்திரனுக்கு அடுத்து எந்த கிரகன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ராகு கேது கெட்டு போயிருந்தாலும் கூட மனநோய் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மனநோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செய்வினை செஞ்சிட்டாங்க, எனக்கு யாரும் செய்வினை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அது காரணம் என்னென்னா அந்த ராகு கேதுவும் கெட்டு போயிருது, இந்த சந்திரனும் கெட்டு போயிட்டு ராகு கேதுவும் கெட்டு போயிட்டு, இல்லைன்னா 3வது பாவத்தோடைய உபநட்சத்திரமாக ராகு வந்து அது கெட்டு போயிருந்தாலும் கூட ஒரு செய்வினை செஞ்சு, அதாவது தனக்கு வரக்கூடிய சிறிய பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையாக அவங்க நினச்சிக்குவாங்க. அதுதான் இந்த அமைப்பு, தனக்கு வரக்கூடிய சிறிய பிரச்சனையை கூட ரொம்ப பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த செய்வினை மாந்திரிகம் இதெல்லாம். அதனால தான் மனக்குழப்பம் என்றது ராகுவோட காரகம். இந்த ராகு இந்த, அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுவும் கெட்டு போயிருக்கும். 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ லக்னத்துக்கு உபநட்சத்திரமாகவோ வந்து
அது ஏதோ வகையில் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதிரி ஒரு புத்தி பேதரிப்பு, அதாவது ஒரு இல்லாத விஷயத்தை கூட கற்பனை நிறைய பண்ணிட்டு குழம்புறாங்க இல்லையா. ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாங்க, வேறு யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாங்க, நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை வாய்ந்து அதையே திரும்ப திரும்ப நினைத்தக்கூடிய, அதாவது காதுக்குள்ளே பேசுறதுன்னு சொல்லுவாங்க சில பேர், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க காதல் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இவங்களுக்கெல்லாம் ராகு கேதுவும் கெட்டு போயிருக்கும் ஓகேங்களா. அதாவது மனநோய் என்பது சந்திரன், சந்திரன் கெட்டு போனால் தான் மனநோயின்னு சொல்லுவோம். மூணாவது பாவமும் சந்திரனும் கெட்டு போட்டு தான் மனநோய். இது மட்டும் இல்லாமல் ராகுவும் ஒரு காரகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் விகாரம் எதையும் பெரிதுபடுத்துவது, ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம பெருசுப்படுத்தி நம்ம சிந்திக்கக்கூடியதெல்லாம் அந்த ராகுவோட காரகம். இந்த ராகு கேது வந்து எல்லா வித விஷங்களும் ராகுவோட கேது. விஷம் ஏன்னா பாம்புன்னு சொல்லிட்ட பிறகு நம்ம புரிஞ்சுக்கொள்ளிருந்தான், பாம்பு அப்படின்னாவே உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்பில் கிட்டத்தட்ட 90% பாம்புக்கு விஷம் இல்லை, 10% பாம்புக்கு தான் விஷம் இருக்குது ஓகேங்களா. இருந்தாலும் பாம்புனாவே நம்ம விஷம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பயம் இருக்குது இல்லையா. எல்லா வித விஷங்களும் ராகுவோட காரகம். அதாவது இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து 6வது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்து அது 8-12 தொடர்பு கொள்ளும்போது அடிக்கடி ஃபுட் பாய்சனில் போய் மாட்டிக்கு வரவர், அடிக்கடி ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி, ஏன்னா விஷம் உணவு உண்ணக்கூடிய உணவே அவருக்கு விஷமாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த ராகு வந்து லக்ன உபநட்சத்திரமாக இருந்து அல்லது 3வது வீட்டு உபநட்சத்திரமாவது அது 8, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது விஷம் அருந்தி தற்கொலை செய்யக்கூடிய நபராகவும் இருக்கலாம், அல்லது விஷத்தை விற்கிற நபராகவும் இருக்கலாம். ராகு வந்து உங்களுக்கு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது விஷத்தை விற்கிற நபராகவும் இருக்கலாம், அதாவது மருந்து கடை, பாய்சன் கடை, இந்த மாதிரி இந்த பாய்சன் சம்பந்தமான மருந்துகளை விற்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம், அதை தயார் பண்ணக்கூடிய நபராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஷம் என்பது ராகுவோட காரகம். இந்த ராகு நம்முடைய பொருளாதாரத்துக்கு, நம்ம 2வது பாவத்துக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அதன் ரீதியாக நமக்கு வருமானம் வரும், நமக்கு பாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதன் ரீதியாக நமக்கு தீமை வரும். இல்லை ஒருவேளை ராகு வந்து 3, 7, 11 வீட்டை ராகு தொடர்பு கொள்ளும்போது 1, 5, 9 அல்லது 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது விஷம் அருந்தினா கூட அவங்க புழைச்சிக்குவாங்க, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வராது. அதாவது இந்த விஷம் வந்து உடம்பே தன்னை காற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே விஷம் என்பது ராகுவோட காரகமாக இருந்தாலும் கூட அது தொடர்பு கொண்ட பாவங்கள் லக்னத்துக்கு சாதகமான பாவமாக இருக்கிறதால அங்கே என்ன ஆனால் அந்த விஷம் என்பது அந்த ஜாதகரை எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது ஓகேங்களா. அதனால் இங்கே ராகுனா இங்கே எல்லாம் கெட்ட காரகமாக சொல்லும்போது அது லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் அது விஷயத்தை லக்னத்துக்கு லக்ன ஜாதகருக்கு தீமையை தராமல் இருக்கு, அது கெட்டு போனால் தான் ஜாதகருக்கு தீமை. ஒவ்வொரு காரகத்துலையும் உதாரணத்துக்கு மாந்திரிகம்னு ஒன்று இருக்குது, மாந்திரிகம்னு ஒன்று இருக்குன்னா ஜாதகத்தில் ராகு வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது மாந்திரிகத்தின் மூலமாக ஜாதகருக்கு எந்த பாதிப்பும் வராது. ராகு மட்டும் இல்லை எந்த ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் 3வது வீட்டையும் 7வது வீட்டையும் 11வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்தினால் வரக்கூடிய கெடு பலன்கள் ஜாதகருக்கு வராது. பொதுவாக இந்த ராகு வந்து ஒரு அசுப கிரகம் தான். சுப கிரகம்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குரு, சுக்கிரன், புதன், சூரியனையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 கிரகம் சுப கிரகமாக இருக்கும்போது சனியும் செவ்வாயும் அசுப கிரகம் சொல்கிறோம், சனியோட பிரதிநிதியாக ராகு வந்துடுறாரு, செவ்வாயோட பிரதிநிதியாக கேது வந்துடுறாரு, அப்புறம் வளர்பிறை சந்திரன் வந்து சுபகிரகமாகவும் தேய்பிறை சந்திரன் அசுப கிரகமாகவும் சொல்லிடுறோம். இது வந்து இயற்கை பாபர், இயற்கை அசுபர் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் ராகு என்ற கிரகம் வந்து ஒரு அசுப கிரகம் தான். ஆனால் ஜாதகத்தில் அது நல்ல பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது, அது சுபகிரகமோ அசுப கிரகமோ ஒரு கிரகம் நல்ல பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவ ரீதியான வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதாவது மற்ற கிரகத்தோட ராகுக்கு என்ன வச்சுன்னா, ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஏன்னா திடீர் வளர்ச்சி, அதாவது ஒரு சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய லெவலுக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அவருக்கு வந்து ராகு வந்து எந்த விதத்துலையாவது 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டிருந்தால் தான் அது ஈஸியாக முடியும். ஏன்னா பிரம்மாண்டம் என்பது ராகுவோட காரகம். அந்த ராகு வந்து நம்ம ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் தான் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வேகமாக ஒரு பெரிய ஒரு அந்த அலட்சி அந்த அவருடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க அப்படியே அதிசயப்படுற மாதிரி வரணுன்னா ராகு நல்லாயிருக்கும்.
அப்போ ராகு என்பது பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறுதே ஒழிய அது கெட்ட கிரகம் அப்படிங்கிறது இல்லை. அது ஜாதகத்தில் கெட்ட கிரகமாக கெட்ட பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ கெட்ட பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக கெட்ட பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அந்த கெட்ட விஷயம் நடக்குது கீழே. அதுவே நல்ல பாவமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வேறு மாதிரியான விளைவுகளை தருகிறது ஓகேங்களா. ஏன்னா அதில் ராகுவோட காரணத்தை பாருங்கள், வெளிநாடுங்கிறது நல்ல பாவம் தானே. இப்போ சிறைச்சாலையும் சொல்கிறோம், ராகு 2 6 10 வந்துட்டு 8வது வீட்டு உபநட்சத்திரமாக வந்து 2 6 10 சிறைச்சாலைக்கு அதிகாரியாக இருக்கலாம் அவர் ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய விஷயத்தில் பிரம்மாண்டங்கிறது ராகுவோட நல்ல காரகம் தான். அங்கே மேலோட்டமாக பார்க்கும்போது கிரக காரகம் என்பது அசுப கிரகத்தோட காரகங்கள் வந்து எப்பவுமே அதுதான் மெயினாக நமக்கு தெரியுங்கிறதுல அதில் போட்டிருக்கோம். அது நல்ல பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது நல்ல விளைவுகளே தரும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம கேதுவோட காரகத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.